ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாண்டி பி கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மிளகு பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க இதை வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணணும் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் பாசி பருப்பு வேறு போட்டதால் மூன்று டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம் மூடி ஒரு அஞ்சு ஆறு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருள் வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டு கீரி வச்சுருக்கேன் அடுத்தது மிளகு மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது தழை இதான் இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் நல்லா குழைய வெந்து போச்சு இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து ஊற்றிடலாம் இப்போது வானல் வச்சிடலாம் வானல் வச்சுட்டு இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் எண்ணெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் மிளகு சீரகம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அடுத்தது முந்திரி மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கோல்டன் ப்ரவுன் கலராக வரணும் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வந்து கொட்டிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இந்த கொத்தமல்லி தழையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும் ஃபர்ஸ்ட்லேயே போடக்கூடாது நீங்கள் கொத்தமல்லி தழை உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொங்கலை வந்து எடுத்து கொட்டிடலாம் கொட்டி இதை வந்து கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் கிண்டி விட்டுடலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது பொங்கல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பாண்டி பி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்